வணக்கம் நேயர்களே கீத் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் லட்டு என்பது சமஸ்கிருத வார்த்தையான லட்டுகா அதைப் பற்றி பார்க்கலாம் லட்டு என்பது சமஸ்கிருத வார்த்தையான லட்டுகா என்பதன் சுருக்கமாகும் அதற்கு சின்ன பந்து என்று பொருள் திருப்பதியில் லட்டும் பந்து வடிவில் இருப்பதால் அதற்கு அந்த பெயரே நிலைத்துவிட்டது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று எல்லா மொழிகளிலும் அது லட்டு என்று சொல்லப்படுகிறது திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் வெறும் உணவுப் பண்டம் மட்டுமல்ல அதையும் தாண்டி வேங்கடவனின் பரிபூர்ண பிரசாதமாக பலராலும் விரும்பப்படுகிறது அதில் சர்க்கரை முந்திரி திராட்சை ஆகியவற்றுடன் பெருமாளின் அருளும் கலந்திருப்பதாக காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பலமுறை குறிப்பிட்டுள்ளார் ஒருவர் வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் அவரது கைகளுக்கு திருப்பதி லட்டு வந்துவிடாது அந்த பிரசாதம் அவரது கைக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமாள் நினைக்க வேண்டும் அப்போதுதான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரது கைக்கு லட்டு வந்து சேரும் என்பது பக்தர்களது நம்பிக்கையாக உள்ளது திருப்பதி லட்டு பிரசாதம் என்பது ஆரம்பத்திலிருந்தே தரப்படுவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பதி லட்டுக்கு முன்னர் மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில் பெருமாளுக்கு நிவேதனம் தயாரிக்கிற மடப்பள்ளி மிகவும் பெரியது இந்த புனிதமான மடப்பள்ளியில் லட்டு மட்டும்தான் என்று இல்லை பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்ராண்ணங்கள் வடை முறுக்கு ஜிலேபி ஆதிரசம் போலி அப்பம் மனோகரம் பாயசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி இப்படி எண்ணற்ற நைவேத்தியங்கள் தயாராகின்றன இவை அனைத்திலும் லட்டுதான் முதலிடம் ஆனால் ஆரம்ப காலங்களில் மனோகரம் என்கிற பிரசாதம்தான் இருந்துள்ளது திருப்பதி தேவஸ்தான பழைய கல்வெட்டுகளும் இந்த தகவலை உறுதி செய்கின்றன ஆந்திராவில் மனோகரம் என்பது பிரபலம் மனோகரம் என்பது கிட்டத்தட்ட இனிப்பு முறுக்கு என்று சொல்லலாம் அதாவது அரிசி மாவையும் வெள்ளப்பாகையும் ஒன்றாக கலந்து எண்ணெயில் போட்டு முறுக்கு போல் பொறுத்து எடுத்தால் அதுதான் மனோகரம் நீண்ட நாட்களுக்கு மனோகரம் கெடாமல் இருக்கும் எனவேதான் மலையேறி வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மனோகரம் கொடுக்கப்பட்டதாக பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது கிபி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில்தான் முதல் முதலாக பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது அந்த காலத்தில் பக்தர்கள் ஏழு மலையானை தரிசிக்க மலையேறி செல்ல வேண்டுமென்றால் பல நாட்களாகும் தரிசித்த பின்பும் மலையில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு பிறகு ஊர் திரும்புவது வழக்கம் அவர்கள் திரும்பி வீட்டுக்கு செல்லும் வரை தேவையான உணவு அவர்களுக்கு கோவில் பிரசாதமாக வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டது அந்த ஆண்டிலிருந்து சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அப்பம் கொடுக்கத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபதாம் ஆண்டில் அது வடையாக மாறியது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் வடக்கு பதில் ஆதிரசம் தரப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மனோகரம் எனப்படும் இனிப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பிரசாத விநியோக முறையில் பூந்தி பிரசாதமாக விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் பூந்திக்கு பதில் லட்டு விற்பனை அமலானது ஆனால் உண்மையில் லட்டு என்கிற இனிப்பு பிரசாதம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் தான் ஆகிறது அதாவது லட்டு எப்போது முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்பதற்கான ஆதாரமாக தகவல்கள் அல்லது கல்வெட்டுக்கள் ஆகியவை இல்லை கிபி பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து லட்டு பிரசாதம் நடைமுறையில் இருந்து வருவதாக தகவல்கள் உள்ளன திருமலை வேங்கடவனின் சுப்பிரபாத சேவை டோமாலை சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் டோலாட்சவம் வசந்தோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை ஏகாந்த சேவை போன்ற பல்வேறு சேவைகளில் கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இரண்டு சிறு பிரசாதமாக தேவஸ்தானத்தால் வழங்கப்படுகின்றன பெருமாள் சேவைக்கு கட்டணம் செலுத்துபவர்களுக்கும் பக்தர்களுக்கு இலவசமாக அழிப்பதற்கும் ஒருவருக்கு இவ்வளவு லட்டு என்று விலைக்கு தருவதற்கும் திருமலையில் தினமும் லட்டுக்கள் தயாரிக்கப்படுகின்றன தினந்தோறும் மாபெரும் விசேஷமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலும் விமர்சையாக நடக்கும் திருக்கல்யாண உற்சவம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில்தான் முதல் முதலாக தொடங்கப்பட்டதாக கல்வெட்டு தகவல் உண்டு அது விஜயநகர மன்னர்களின் ஆட்சிக்காலம் பங்குனி மாதத்தில் ஐந்து நாட்கள் இந்த திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடக்கும் அப்போது திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வடை மனோகரம் அவல் பொறி போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டு தகவல் சொல்கிறது அதற்கு பின்னரே லட்டு பிரசாதம் வழக்கத்திற்கு வந்துள்ளது திருப்பதியில் பதினேழாம் நூற்றாண்டில் லட்டு அறிமுகமாகிவிட்டாலும் இருபதாம் நூற்றாண்டில்தான் பூரண பிரசாதமாக மாறியது என்பது பலரும் குறிப்பிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மதராஸ் அரசாங்கத்தினரால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் திருமலை கோவில் வந்தது அதில் மடப்பள்ளி பிரசாதங்கள் செய்யும் உரிமை மிராசிகள் என்பவர்களிடம் இருந்தது ஐந்து மிராசிகளுக்கு பிரதிநிதியாக உள்ள ஒருவர்தான் ஒட்டுமொத்த மடப்பள்ளி நிர்வாகத்தையும் பொறுப்பேற்று நடத்தி வந்தார் என்ற தகவல் திருப்பதி தேவஸ்தான குறிப்பேடுகளில் உள்ளது அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் திருப்பதி திருக்கல்யாண உற்சவத்துக்கு கொண்டந்தா லட்டு அதாவது மலையளவு லட்டு என்கிற ஒரு பிரார்த்தனையை பக்தர் ஒருவர் செய்தார் கட்டணத்தையும் அவர் தேவஸ்தானத்தில் செலுத்தி ஆயிரக்கணக்கான லட்டுக்களை தயாரித்து திருக்கல்யாண வைபவத்தை விமர்சையாக செய்தார் அன்றைய தினம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது பிரசாதமாக தங்களுக்கு கிடைத்த லட்டு பிரசாதத்தை பல பக்தர்களும் வீட்டுக்கு எடுத்து சென்று அக்கம் பக்கத்தினருக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் திருப்பதி பெருமாளுக்கு அவ்வப்போது திருக்கல்யாண உற்சவம் ஆலயத்திலேயே கோலாகலமாக நடந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இருந்து நித்ய கல்யாண வைபவமாக அது மாறிவிட்டது இந்த கல்யாண வைபவத்தில்தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனைவருக்கும் லட்டு பிரசாதத்தை வழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து பெருமாள் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் லட்டு வழங்கப்பட்டது அதே சமயம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள இயலாத பக்தர்களுக்கு திருப்பதி லட்டின் மீது ஆவல் அதிகமாகிவிட்டது விநியோக முறை இயங்க வைத்தது அதன் அடிப்படையில் தேவஸ்தான அதிகாரிகள் கலந்து பேசி ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஆலய தரிசனத்துக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச லட்டு பிரசாதம் வழங்க முடிவு செய்தனர் பின்னர் அது நிரந்தரமாகிவிட்டது திருமலையில் ஸ்ரீவாரி பிரசாதம் என்றும் லட்டு பிரசாதம் என்றும் அழைக்கப்படும் திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி செயல்பட்டு வருகிறது அந்த மடப்பள்ளி பொடு என்று அழைக்கப்படும் பிரசாதமாக விலைக்கு தரப்படும் லட்டு தவிர பெருமாள் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்களுக்கு சிறிய லட்டு ஒன்றும் தேவஸ்தானத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது மோ வெங்கடேஷாய ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக இதுவரைக்கும் கீத் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்